நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐன்ஸ்டீனின் ஒளிமின் விளைவிற்கான சமன்பாடு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட்டிங், பப்ளிக் எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது, நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து படிச்சிருக்கோம். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ஐன்ஸ்டீன் வந்து கொடுக்குறாரு. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுங்கிற கான்செப்டை ஈக்குவேஷன்ஸ் மூலமாக எப்படி நல்லா தெளிவாக விளக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. இப்போ வந்து ஒரு மெட்டல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா. இது வந்து ஏதாவது ஒரு மெட்டலாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு உலோகம் எடுத்துருக்கீங்க. இந்த உலோகத்தின் மேலே ஒரு ஃபோட்டான் வந்து விழுகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டான். இந்த ஃபோட்டானோட எனர்ஜி வந்து ஈக்குவல் டு ஹெச் இன்டூ நியூ அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வென்சி அதிர்வெண், ஈங்கிறது எனர்ஜி ஆற்றல். இப்போ இந்த ஃபோட்டான் வந்து மெட்டலில் வந்து விழுகும்போது மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா. அவ்வளோ எளிதாக மெட்டலில் இருக்க எலக்ட்ரானை எடுக்க முடியாது, ஏன்னா நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மேலே இந்த ஃபோட்டான் போய் மோதுது. அப்போ அந்த எலக்ட்ரானை மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணுது இல்லையா. அப்போ ஃபோட்டானோட எனர்ஜியில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதுலேயே வேஸ்ட் ஆகிடுது. அப்போ இந்த இந்த ப்ராசஸுக்கு நம்ம ஒரு பேர் சொல்கிறோம், இதுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். ஒளி மின் வெளியேற்ற ஆற்றல், ஒளியானது ஒரு எலக்ட்ரானின் மீது விழுந்து அதனை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்யுது. அப்போ ஒளியினுடைய ஆற்றலின் ஒரு பகுதி இதனால் வீணாகிறது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் அல்லது ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ எலக்ட்ரானை வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி ஃபோட்டானோட எனர்ஜி யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஃபோட்டான் கிட்ட கொஞ்சம் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த எலக்ட்ரானை மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கைனெட்டிக் எனர்ஜியோட வெளியனுப்புறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போது ஒரு குறிப்பிட்ட இயக்க ஆற்றலுடன் எலக்ட்ரான் உலோகத்திலிருந்து வெளியே வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜியோட வெளியே வரும் சரியா. ஓகே, அப்போ இதை நீங்கள் ரெண்டு பிரிவாக நம்ம எழுதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் இல்லையா, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவல் டு, அது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு உலோகத்திலிருந்து மெட்டல் உலோகத்திலிருந்து எலக்ட்ரானை பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் என்னன்னு சொல்லலாம், ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாமா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன். ப்ளஸ் ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், கைனெட்டிக் எனர்ஜியாக எலக்ட்ரானுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதை அப்படியே ஈக்குவேஷனாக மாற்றுங்க. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ங்கிறத வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், ஈ அப்படின்னு எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு சிம்பல் வந்து பை நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஜென்ரல் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம், ஹாஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹெச் இன்டு நியூ ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் நம்ம ஒன்று அப்ளை பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து படிக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். இது சிம்பிளாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு மெட்டலில் நம்ம ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கனெக்ஷன் வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, சர்க்கியூட்டில் ஒரு கேல்வனோமீட்டர் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கு ஆனோடு, இது நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிறதுனால கேத்தோடு. இப்போ கேத்தோடு மேலே ஃபோட்டான்ஸ் வந்து விழுந்துச்சுன்னா இமீடியட்டாக என்னாகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா. இதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் அனுப்புகிற அந்த ஃபோட்டானுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி இருக்கணும் இல்லை, ஒரு எனர்ஜி. ஃப்ரீக்குவென்சிங்கிறது என்ன, அதிர்வெண் அப்படிங்கிறது ஆற்றல், ஏன்னா நியூ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஈ இருக்கும். சரி, இப்போ இந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்கள் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் குறைச்சிங்கன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபோட்டானோட எனர்ஜியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்து வெரி லீஸ்ட்டு ஃப்ரீக்குவென்சியோடு அனுப்புகிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட லீஸ்ட் ஃப்ரீக்குவென்சிக்கு ஃபோட்டான்ஸ் வந்து ஜீரோ கைனடிக் எனர்ஜியோடு வெளியே வருது இல்லையா. ஸோ அப்போ எந்த லீஸ்ட் ஃப்ரீக்குவென்சிக்கு, மினிமம் ஃப்ரீக்குவென்சிக்கு
ஃபோட்டானோட சாரி எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி ஜீரோ ஆகுமோ அந்த ஃப்ரீக்வன்சி தெர்சோல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். சரியா? சரி, அப்போ இந்த தெர்சோல் ஃப்ரீக்வன்சியில் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு டயக்ராமில் வந்து தனியாக இங்கே காமிச்சிருப்பாங்க. இதே போல் மெட்டல் சர்ஃபேஸ் நம்ம ஒன்று வரைஞ்சிக்கிறோம். இங்கே வரைஞ்ச மாதிரியே இது வந்து மெட்டல் எடுத்துக்கிறோம். ஃபோட்டான் வந்து மோதுது. ஃபோட்டானோட எனர்ஜி வந்து நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், ஹெச் நியூ நாட் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம். ஏன்னா மினிமம் ஃப்ரீக்வன்சியோட ஃபோட்டான் வந்து மோதுது. ஸோ இப்போ எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி நம்ம என்னென்னு சொல்லணும், இது வந்து எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி வந்து என்னது? ஜீரோ. ஆனால் பை நாட் இருக்கும், ஏன்னா ஒர்க் நடக்குது. ஆனால் கைனெடிக் எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு ஃபோட்டான் கிட்ட பேலன்ஸ் எனர்ஜி இல்லை. ஓகே. ஸோ அப்போ அந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணுங்க. இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறோம், தெர்சோல் ஃப்ரீக்வன்சி, கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ நீங்கள் என்ன சொல்லிடலாம், தட் இஸ் ஜீரோ. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் என்ன ஆகும், ஹெச் நியூ பல் என்ன போடலாம், நியூ நாட்டா, ஹெச் நியூ நாட் ஈக்குவல் டு இந்த பை நாட் அப்படியே எழுதிக்கலாம். பை நாட் ப்ளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர்ங்கிறது தானே கைனெட்டிக் எனர்ஜி, இயக்காற்றல். அது என்ன ஆயிரும்? சுழி. அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, ஹெச் நியூ நாட் ஈக்குவல் டு பை நாட் அப்படின்னு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. இப்போ உங்களுக்கு பை நாட்டோட வேல்யூ கிடச்சிருச்சா, பை நாட்டுங்கிறது என்ன, ஹெச் நியூ நாட். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் ஒன் எப்படி மாறிடும், ஹெச் நியூ ஈக்குவல் டு பை நாட்டுக்கு பதிலாக ஹெச் நியூ நாட்டுன்னு போட்டுடலாமா. அப்போ ஹெச் நியூ நாட் ப்ளஸ் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷன் தான் ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாடு. இதில் இன்னும் சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். சரியா? எப்படின்னு பாருங்கள், இந்த ஹெச் நியூ நாட் எங்கே கொண்டு வந்துருங்க, ஈக்குவேஷன் எப்படி மாறும், மாறிடும், ஹெச் நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஹெச் ரெண்டுலையுமே இருக்க காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ ஹெச் இன் டூ நியூ மைனஸ் நியூ நாட் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதலாம். இதுவும் ஐன்ஸ்டீனோட இன்னொரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனோட இன்னொரு ஃபார்ம். ரெண்டு ஃபார்ம்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே. இப்போ இதில் ஒரு கண்டிஷன் நம்ம ஒன்றும் அப்ளை பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம அனுப்புகிற அந்த ஃபோட்டான் வந்து எலக்ட்ரான் மேலே மோதி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சு, மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர தயாராகுது. ஸோ இது இமீடியட்டாக வெளியே வர முடியுமா அப்படின்னா இல்லை. எலக்ட்ரான் வெளியே வரும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். என்னென்னா, பக்கத்தில் இன்னொரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அது மேலே போய் கொலிஷன் பண்ணிடும், இல்லை ஒரு ஆட்டம் மேலே போய் கொலிஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் கொலிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா, உள்ளுக்குள்ளேயே சில மோதல்களில் எலக்ட்ரான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா, எலக்ட்ரானால் உடனடியாக வெளியே வர முடியாது, எலக்ட்ரானோட எனர்ஜியில் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும், அப்போ கைனெட்டிக் எனர்ஜிங்கிற பார்ட்டில் கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ வித்தவுட் எலக்ட்ரான், இஃப் இட் இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் எனி இன்டர்னல் கொலிஷன், த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். இல்லையா? போய் ஃபோட்டான் அடித்த உடனே எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சு, கைனெட்டிக் எனர்ஜி அப்போ எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். சரி, அப்போ இந்த இடத்துல நான் அந்த கண்டிஷனை வந்து இங்கே நான் கொண்டு வரேன், இன்டர்னல் கொலிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்கிறேன். அப்போ கேஇயோட வேல்யூ நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், இங்கே கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ ஹாஃப் எம் வி ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஹாஃப் எம் வி ஸ்கொயர் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ இது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் பேர் கொடுத்தாங்க. ஈக்குவேஷன் த்ரீயில் வந்து இதை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி என்னென்னு தெரியும், பை நாட்டுன்னு தெரியுமா. அப்போ பை நாட் ப்ளஸ் இப்போ ஹாஃப் எம் வி ஸ்கொயர் பதில் என்னென்னு போட்டுடலாம், நம்ம மேக்ஸிமம்னு போட்டுடலாம். இப்போ ஹாஃப் எம் வி ஸ்கொயர் மேக்ஸிமம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். இல்லையா? சரி, இதை சிம்பிளாக புக்கில் வந்து கே மேக்ஸ் அப்படின்னு போடுறாங்க நம்ம புக்கில். அப்போ நம்ம கூட அப்படியே எழுதிக்கலாம், ஹெச் நியூ ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் கே மேக்ஸிமம், கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் அப்படின்னு காமிக்கிறோம். இந்த பை நாட் இங்கே கொடுத்துருங்க, ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், ஹெச் நியூ மைனஸ் பை நாட் ஈக்குவல் டு கே மேக்ஸ் அப்படின்னு வந்து இந்த இடத்துல எழுதலாம். ஸோ இந்த இந்த ஃபார்மேட்டை இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம சில சில ஒரு கிராஃப் வரைஞ்சி இங்கே நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேரக்டருக்கு வந்து நம்ம இங்கே கிராஃப் வரைகிறோம். நம்ம இன்சிடென்ட் ரேவோட இன்சிடென்ட் ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சிக்கும் அண்ட் தென் கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானுக்கும் கிராஃப் வரைகிறீங்க. ஃபோட்டான்ங்கிறது விழுகிறது, நமக்கு கிடைக்கிறது எலக்ட்ரான். அப்போ ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சிக்கும் எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜிக்கும் நம்ம ஈக்குவேஷன் நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நியூ எடுத்துக்கிறோம். இது என்ன அப்படின்னா,
frequency of photon வந்து நம்ம x axisல எடுத்துக்கோம் அடுத்து k max இது என்னது இது வந்து kinetic energy of electron இது frequency of photon அதாவது photonனுடைய அதிர்வெண் இது என்னது எலக்ட்ரானினுடைய இயக்க ஆற்றல் இல்லையா கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஓகே இப்போ நீங்க கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ட்டன் frequencyயோட நீங்க போட்டான் அனுப்புறீங்கன்னு வெச்சுக்கலாம் ஒரு மேபி 5 ஹெர்ட்ஸ் அப்படிங்கற frequencyயோட போட்டான் விழுகுதுன்னு வெச்சுக்கலாம் எலக்ட்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட கைனெடிக் எனர்ஜியோட வெளியே வருமா கைனெடிக் எனர்ஜி வந்து ஒரு 2 ஜூல்னு எடுத்துக்கோங்க நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம் சரி அடுத்து வந்து இத வந்து நான் இன்னும் இன்கிரீஸ் பண்றேன் 6 ஹெர்ட்ஸ்ல அனுப்புறேன் frequency அதிகமாயிருச்சு இங்க உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் எலக்ட்ரான் வேகமா விழுகுது so kinetic energy 3 joule ஆகும் so graph rise ஆகும் மறுபடியும் நீங்க அதிகமாயிட்டே இருக்கும் graph வந்து அதிகமாயிட்டே இருக்கும் suppose opposite-ஆ திங்க் பண்ணுங்க நீங்க frequency of photon-ஐ குறைச்சிங்கனா வந்து விழுகிற photon-ஓட அதிர்வெண்ண கம்மி பண்ணீங்கனா kinetic energy கம்மியாயிட்டே வரும் இது குறஞ்சிட்டே வரும் அப்ப கடைசில ஒரு குறிப்பிட்ட minimum frequency-ல photon மோதும்போது எலக்ட்ரானோட கைனெடிக் எனர்ஜி என்னவாயிரும் ஜீரோ ஆயிரும் இப்போ இந்த frequency தான் நாம என்ன சொல்றோம் த்ரெஷோல்ட் frequency அப்படிங்க வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்றோம் சரி ஓகே இப்போ இத நீங்க இன்னும் இமேஜினரியா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே இருந்தீனா என்னாயிரும் உங்களுக்கு ஒரு y axis நெகட்டிவ் y axisல இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து உங்களுக்கு டச் பண்ணும் இப்போ கிடைச்சிருக்கிறதே உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் சோ ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் கிடைச்சதுனாவே மீனிங் என்ன डायरेक्टली ப்ரொபோஷனல் அர்த்தம் அப்ப frequency ஆ ஃபோட்டானுக்கு கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானுக்கு डायरेक्टली ப்ரொபோஷனல் லிங்க் இருக்கு இது நீங்க குறைச்சிங்கன்னா இது குறஞ்சிடும் இது அதிகம் பண்ணா இது அதிகமாகும் ஓகே இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த லெந்த் வச்சு நீங்க என்ன சொல்லிரலாம்னா எதை கண்டுபிடிச்சறலாம்னா எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சறோம் போட்டானோட எனர்ஜி h mu 0 வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா சோ சப்போஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ட்டன் frequency எடுத்துக்கிங்க இது வந்து நியூ இல்லையா frequency இது வந்து k max ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இதையும் வந்து பாத்தீங்க அப்படினா அதே போல நீங்க வேல்யூ எடுத்தீங்கனா இந்த லெந்த் எவ்வளவு அப்படினு எடுத்தீங்கனா இது உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா போட்டானோட எனர்ஜி h nu வந்து கொடுக்கும் அப்ப த்ரெஷோல்ட் frequencyல போட்டானோட எனர்ஜி இது வந்து ஒரு குறிப்பிட்ட frequencyல போட்டானோட எனர்ஜி இது அப்போ கைனெடிக் எனர்ஜியோட வேல்யூ இங்க எப்படி இருக்கு 0 பட் இங்க frequency ஓரளவு சர்ட்டன் வேல்யூ இருக்கும்போது கைனெடிக் எனர்ஜி உங்களுக்கு ஒரு மேக்ஸिमम வேல்யூ வந்து கிடைக்குது அப்படி நம்ம சொல்றோம் ஓகே இதல நீங்க எந்த மெட்டல் எடுத்து செக் பண்ணாலும் யூ will get a straight line அப்ப இந்த 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 ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வோட ஷேப் வந்து இன்டிபெண்டன்ட் ஆஃப் மெட்டல் அப்படி நம்ம சொல்றோம் சோ புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு நாலு மெட்டலுக்கு சீசியம் பொட்டாசியம் இந்த மாதிரி சில மெட்டல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கர்வ் வந்து டிரா பண்ணி காமிச்சிருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இதே போல ஸ்ட்ரைட் லைன் கர்வ்ஸா தான் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைக்கும் அப்போ இந்த frequency versus kinetic energy graph வந்து ஆல்வேஸ் எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும் அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க क्वेश्चन வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन थैंक यू